ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நவம்பர் 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் சென்னை நீங்களாக கிராம ஊராட்சிகளில் நடைபெற இருக்குது. அது நடத்துவது குறித்து ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான அஜெண்டா விளக்கத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கிடுங்க. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் பொன்னையா, இந்திய ஆட்சி பணியாளர், அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. என்ன பொருள்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் 1/11/2024 உள்ளாட்சிகள் தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல், கூட்டப்பொருட்கள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக ஒரு சில அரசாணைகளை மேலே குறிப்பிட்டிருக்காங்க. பார்வை 3 கண்டுள்ள அரசாணைப்படி உள்ளாட்சிகள் தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி உள்ளாட்சிகள் தினத்தன்று 1/11/2024 காலை 11 மணி அளவில் நடத்தப்பட வேண்டும். பார்வை 2 காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பார்வை 1 கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 1/11 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்களின் விவரம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும். மேலும் 1/11/2024 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும், கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம செயலி மூலம் உள்ளீடு செய்திட வேண்டும். அது குறித்த அறிக்கையை 1/11 இவ்விகிதத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னென்ன பொருட்கள் விவாதிக்க கொடுத்துருக்காங்கன்னா, முதல் பொருள், கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், கிராம ஊராட்சிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக சேவை புரிந்த தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கிராம சபை மூலம் பாராட்டு தெரிவித்தல். 2 பொருள், கிராம ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை கௌரவித்தல், கிராம ஊராட்சியில் வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு பாராட்டு தெரிவித்தல். பொருள் 3, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில் வெளியேற்றுதல், புயல் பாதுகாப்பு மையங்களை முறையே சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்தல், புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி, கழிப்பிட வசதி போன்றவற்றை முறையே பயன்படுத்தும் வகையில் தயார் நிலையில் வைத்தல், பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி மழைநீர் வழிந்தோடுவதற்கான வகையை ஏற்படுத்துதல், தேவையான மணல் முட்டைகள், சவுக்கு கட்டைகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருத்தல், ஏரிகள், பாசன ஏரிகள், குளம் குட்டைகள் போன்றவற்றின் கரைகளை கண்காணித்தல், மாவட்ட நிர்வாகம் மூலம் அவ்வப்போது தரப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். 4 இதர பொருட்கள், கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். 3 விதமான பொருட்களை அரசு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கிராம சபை கூட்டத்தினருக்கு தெரிவிக்கிறாங்க. 4வது என்ன பொருள்னா, உங்க ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் விவாதித்து மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் அதை தீர்மானமாக நிறைவேற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்க.
எது தேவையில்லையோ அதையும் தேவையில்லை என்று நிறைவேற்றி அதையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்க. கிராம சபை கூட்டத்துக்கு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. வாய்ப்புள்ள எல்லாரும் கலந்து கொள்ளும் போது முதல் முறை கலந்து கொள்ளுங்க. எப்படி நடக்குன்னு பார்வையிடுங்க. இரண்டு மூன்று கூட்டங்கள் கலந்து கொண்டாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் குழுக்களாக சேர்ந்து தெரிவிங்க. தீர்மானம் எழுதிட்டாங்கன்னா அந்த தீர்மான நகலை வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கும் ஊரக வளர்ச்சித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் உதவி இயக்குநருக்கும் நீங்கள் ஒரு நகல் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்டினியூஸ் ஃபாலோஅப் தான் வெற்றியை தரும். நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றம் அப்படியே விட்டீங்கன்னா நடக்காது. தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு செல்லும் போது அரசு சில திட்டங்களை பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் ஊராட்சிக்கு என்ன தேவை, உங்கள் வார்டுக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் பகுதியில் என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செஞ்சு அதுக்கான நிதியை பெற்று ஜிபிடிபி இல்லை ஏதாவது எம்பி எம்எல்ஏ நிதி ஏதாவது நிதியில் உங்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திட தொடர்ந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி பெறுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி.